மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை காரணமாக திடீர் வெள்ளப்பெருக்கு அபாயம் உள்ளதாக குறுஞ்செய்தி மூலம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தலை விடுத்துள்ளது. தற்போது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆண்டனியிடம் கேட்கலாம். தற்போது இது தொடர்பாக பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக? வணக்கம் ஜிஜா. நீலகிரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில மிக முக்கிய மலைத்தொடராக திகழ்கிறது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்துல வந்து தற்போது பாத்தீங்கன்னா 3 நாட்களாக பகல் மற்றும் இரவு நேரங்களில் கனமழை பெய்கிறது. குறிப்பாக குன்னூர் கோத்தகிரி போன்ற பகுதிகளில் நேற்று இரவு எல்லாம் கனமழை பெய்தது. இதனால வந்து 2-3 நாட்களாக மலை ரயிலும் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில இன்றைக்கும் வந்து கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை காரணமாக திடீர் வெள்ள அபாயம் உள்ளது. எனவே பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆறுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகள் அருகே செல்லக்கூடாது என குறுஞ்செய்தி மூலம் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் முதல் குறுஞ்செய்தி அனுப்பி வருகின்றனர். தற்போது பாத்தீங்கன்னாக்க லேசான சாரல் மழை அங்கங்கு பெய்து வந்தாலும் தற்போது வந்து ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு 3 நாட்களாக பெய்து வரும் கனமழையால மின் உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய அணைகள் எல்லாம் நிரம்பி வருகிறது. இதனிடையே வந்து மக்களின் பாதுகாப்பு கருதி தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை வந்து வெள்ளப்பெருக்கு இருப்பும் அபாயம் இருப்பதால நீர்வீழ்ச்சிகள் மற்றும் அதே போல வந்து ஆறுகள் அருகே வந்து மக்கள் செல்ல வேண்டாம் என ஒரு குறுஞ்செய்தி மூலம் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை காரணமாக திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதால் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பல்வேறு அறிவுறுத்தல்களை பேரிடர் மேலாண்மை துறை வழங்கியுள்ளது. இதுகுறித்த தகவல்களுக்கு நன்றி ஆண்டனி.